வாக்குத்தத்துவம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்று கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். எப்படி அப்போஸ்தல் பவுலுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் வைக்கப்பட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டதோ, அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு பாருங்க, ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதற்குரிய அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினால இருளில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தில் நாட்டுவதற்குரிய அதிகாரம் இன்றைக்கு உங்கள் மேலே இருக்கு. அபிஷேகத்தினால் பாருங்க, சத்துருவானவன் கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் மீது ஆளுகை செய்யாதபடி, அவன் உட்பிரவேசிக்காதபடி அபிஷேகத்தினால அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆறுதலான வார்த்தைகளை பேசி ஜனங்களுடைய அடிக்காயங்களை கட்டுகிற அந்த அன்பின் ஆவியையும் கர்த்தர் உங்களுக்குள்ள இன்றைக்கு வைத்திருக்கிறார். என்ன கொண்டு என்ன பிரயோஜனம்? நான் பிரயோஜனமற்றவனாய் பிரயோஜனமற்றவளாயிருக்கிறேன். இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், தனிமையில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறேன், பிற ஒன்றும் எனக்கு செய்ய தெரியலையே என்று சொல்லி, ஒருவேளை நான் ஒரு வெறுமையான பாத்திரம் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் வெறுமையான பாத்திரம் அல்ல, அதிகாரத்தினாலும் அபிஷேகத்தினாலும் ஆறுதலினாலும் நிரம்பி வழிகிற தேவனுடைய உன்னதமான பாத்திரமாயிருக்கிறீங்க, கிருபை பொருந்தின பாத்திரமாயிருக்கிறீங்க, கணம் பொருந்தின பாத்திரமாயிருக்கிறீங்க, எஜமானுடைய வேலைக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாயிருக்கிறீங்க. இந்த பாத்திரத்தை ஒருவரும் இனி அசட்டை பண்ண முடியாது, இந்த பாத்திரத்தை ஒருவரும் இனி மறைத்து வைக்க முடியாது, காலம் வந்தது. இந்த பாத்திரத்தை இனி ஒருவரும் விளக்குத்தண்டின் மேலே வைக்காதபடி கீழே வைக்க முடியாது, உங்கள் வெளிச்சத்தை இனி ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது, உங்கள் வெளிச்சத்தை கர்த்தர் இனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர் வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். தடை பண்ணுகிற பொல்லாத மனிதர்களுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர் அதம் பண்ணி போடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். சோர்ந்து போகாதருங்க, தடை பண்ணுகிற மனிதர்களுடைய முகத்திற்கு பயப்படாதருங்க. சியோனே நீ விழித்தலு, தெபோராலே நீ விழித்தலு, எஸ்தர் ராஜாத்தியே நீ எழும்பு, உங்கள் முழங்கால்களை கொண்டு உங்களுக்குள் இருக்கிற அந்த நியாயம் செய்கிற அந்த தைரியத்தை கொண்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அந்த மேலான அபிஷேகத்தை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை உங்களை கொண்டும் உங்கள் குடும்பத்தை கொண்டும் ஆண்டவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. கலன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் இனி இவர்கள் கைவிடப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. இவர்களை கர்த்தர் எடுப்பித்து கட்டிருங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருங்க ஆண்டவரே. உடைய கிருபை, உடைய தயவு இன்றைக்கு உடைய பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.